ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 12 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைகள், வயசானவங்க, கர்ப்பிணிகள் எல்லாருக்குமே உடம்புக்கு வலுவேற்றக்கூடிய உளுந்தங்களி பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த பவுடர் வந்து எங்கள் மாமியாரோட ரெசிபி. இதை வந்து எங்கள் அம்மா தான் இதில் செஞ்சு காட்ட போகிறாங்க. அளவுகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கு 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, 1/4 கிலோ வந்து இட்லி அரிசி. இட்லி அரிசி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த சின்ன டம்ளரில் நான் எல்லாம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 2 ஏலக்காய் போதும். இப்போ நீங்கள் 1/2 கிலோ பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 4 to 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதை 2-3 பேட்சாக நல்லா பிரித்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே மொத்தமாக ஒரே அடியாக போட்டு வறுத்து எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சிலது வறுபடும், வறுபடாமல் இருக்கும். அதே மாதிரி உங்கள் டைமுமே ரொம்ப எடுக்கும். இப்போது இது ரெடியாகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். மீதி இருக்கிற உளுத்தம் பருப்பையும் திரும்பவும் சட்டியில் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வறுபடும் போதே ஒரு நல்ல வாசனை வரும். ஸோ அந்த மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறம் கேஸை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கோங்க. இந்த பவுடர் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து தான் செய்யணும். பருப்பு வந்து சட்டியில் சேர்த்துட்டு இதை வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த சைடு மாறி போனீங்க அப்படின்னா இது அடியில் வந்து நல்லா கருத்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் டைம் எடுத்து இதை நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்புமே நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதில் அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியுமே 2-3 பேட்சாக தான் பிரித்து இதில் சேர்த்துக்கணும். அரிசி கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுரும். உங்களுக்கு உளுந்து வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவுமே இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு எல்லோயிஷ் கலரில் வரணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதையும் நீங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடுங்க. இப்போது இந்த அளவுக்கு ஒரு 4 ஏலக்காய் சேர்த்தா போதும். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து நீங்கள் நல்லா இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பவுடர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 1 தடவை இல்லை அப்படின்னா 2 தடவை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா களி மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட எலும்புகள் நல்லா வலுப்படும். இதே அளவுகளோடவே நீங்களும் உளுத்தங்களி பொடி செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள்.